நற்பவி நற்பவி நற்பவி. இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம். இயற்கை அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி. வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம் வீட்டில் இந்த தவறுகளை மட்டும் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. இந்த தவறுகளை செய்தால் கடன்காரர் ஆவதற்கு நமக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்திவிடும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த தவறுகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த தவறுகளை எப்படியாவது தவிர்த்து விடுங்கள். நம் வாழ்க்கையை நவகிரகங்கள் ஆட்சி செய்வதாக ஐதீகம் உண்டு. ஒருவர் சுகபோக வாழ்க்கை பெறுவதற்கு சுக்கிரன் அருள் தேவை. இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நம்மை ஆட்சிப்படுத்துகின்றன. நம் கர்ம வினைக்கு ஏற்ப கிரகங்களின் ஆளுமையின் மூலம் நமக்கு நல்லவையும் தீமையும் விளைகின்றன. இப்படி இருக்கும் பொழுது நாம் வீட்டில் தெரியாமல் செய்யும் இந்த சில தவறுகள் நம்மை கடன்காரராக்கிவிடும் என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படி செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி ஒவ்வொன்றாக சொல்கின்றேன். வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட தெரியாமல் இந்த விஷயத்தை அவ்வப்போது செய்வதுண்டு. இந்த விஷயத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கும். வீட்டில் இருக்கும் கதவு ஜன்னல்களை சில சமயங்களில் வேகமாக சாத்துவதுண்டு. நாம் அறியாமல் செய்யும் இந்த விஷயம் நம்மை கடன்காரராக்கிவிடும். வெளிச்சம் மற்றும் காற்றினை தரக்கூடிய கதவுகளிலும் ஜன்னல்களிலும் நல்ல தேவதைகள் வாசம் செய்கின்றன. குறிப்பாக நிலைவாசலில் உங்கள் இல்லத்தில் குலதெய்வம் வாசம் செய்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது கதவையும் ஜன்னலையும் வேகமாக சாத்துவது கூடாது. இவைகள் காற்றில் தானாக ஆடிக்கொண்டிருக்கும்படி அமைக்கவும் கூடாது என்கிறது வாஸ்து சாஸ்திரம். கதவு ஜன்னல்களில் இருக்கும் சிறு குறைபாடும் வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும். எனவே கதவு ஜன்னல்கள் பொதுவாக மெதுவாகவே சாத்த வேண்டும். அதனை சுத்தமாக பராமரிப்பதுடன் கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக நீங்கள் சமையல் செய்யும் அடுப்பை அமைத்திருக்கும் இடத்திற்கு பின்னால் இருக்கும் சுவற்றில் படியும் எண்ணெய் பசையை அடிக்கடி சுத்தம் செய்துவிட வேண்டும். முந்தைய காலங்களில் விறகு அடுப்பில் சமைப்பது வழக்கம். அப்படி சமைக்கும் பொழுது அங்கு படியும் கரும்புகை மூலமாக சனி பகவான் ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தார். இது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்து வந்தது. ஆனால் இப்போது கரும்புகைக்கு பதிலாக எண்ணெய் பசை படிய துவங்குகிறது. இதனால் வீட்டில் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகி கொண்டே இருக்கும். உங்களிடம் இருக்கும் பணத்தை வைத்து நீங்கள் ஒரு திட்டம் தீட்டினால் அது வேறு ஒரு விஷயத்திற்காக செலவாகிவிடும். அடுத்தபடியாக நம்மை சுற்றி இருப்பவர்களே நம்முடைய கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கின்றார்கள். இதில் எல்லோருமே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இல்லை. ஒருவர் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இத்தகையவர்களின் பார்வையில் படும்படியாக ஒரு விஷயத்தை நாம் செய்வதும் அல்லது நம்மை பற்றிய பெருமைகளை தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் கடன் பிரச்சினைக்கு காரணத்தை ஏற்படுத்துகின்றது. தேவையற்ற விஷயங்களை தேவையற்ற இடங்களில் பேசுவதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். உதாரணமாக நீங்கள் ஒரு புதிதாக நகை வாங்குகின்றீர்கள் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்குகின்றீர்கள் என்றால் அதை யாருக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டுமோ அவர்களிடம் நேராக போய் சொல்லிவிட வேண்டும். அவர்களிடம் மட்டும் சொன்னால் போதும். எல்லோரிடமும் தம்பட்டம் அடிப்பது போல அல்லது வெளியிடங்களில் காண்பித்துக் கொள்வது கண் திருஷ்டிகளை ஏற்படுத்தும். இதனால் கடன் பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும். எனவே இத்தகைய அறியாமல் செய்யும் விஷயங்களை இனி தவிர்த்து கொள்வதன் மூலம் நீங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதேபோல கடன் பிரச்சனை உங்கள் கட்டுக்குள் நீங்கள் வைத்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. மற்றும் இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். நற்பவி என்னும் நான்கு எழுத்து மந்திரத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டே இருங்கள். நற்பவி எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான பொருட்களை நல்லனவற்றை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.